இந்த வீடியோவில் இரண்டு முக்கியமான நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஒன்று ஆக்ட்ரஸ் அதா அவர்களை பற்றினது, இன்னொன்று பிரஜின் அவர்களோட படத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல் விஷயம் சதாவை பற்றி என்ன அப்படின்னா, தமிழ் சினிமாவில் ஜெயம் அப்படிங்கிற மிகப்பெரிய வெற்றி படத்தின் மூலயமா அறிமுகமானவங்க தான் சதா. அதுக்கப்புறம் அன்னியன், திருப்பதி அப்படின்னு மிகப்பெரிய படங்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதற்கப்புறம் மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு மார்க்கெட் கிடையாது. மிகப்பெரிய ஹீரோக்கள் இல்லைனாலும் சின்ன ஹீரோக்கள் கூட படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஓரளவு டீசெண்டான படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட ஒட்டுமொத்த கரியர்லேயே பிளாக் மார்க்காக அமைஞ்ச ஒரு படம் அப்படின்னா அது டார்ச் லைட் தான். அந்த படத்துக்கு அப்புறம் அவங்களோட பேரும் சரி அவங்களோட மார்க்கெட்டும் சரி அப்படியே டவுன் ஆகிருச்சு. அண்ட் அதற்கப்புறம் அவங்க படங்களும் நடிக்க கிடையாது. சரி, தான் நம்பியிருந்த சினிமா தான் என்னையை விட்டு போயிருச்சு, அட்லீஸ்ட் வேற ஏதாவது வருமானத்துக்காக ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேஃபே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கேஃபே சென்னையில் இருக்கு அண்ட் ரொம்பவே நல்லபடியாக ரன் ஆகிட்டு இருந்துச்சு. கொரோனா டைம்ல கூட ரொம்பவே நல்லபடியாக ரன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இப்படி நல்லபடியாக போய்கிட்டு இருந்த அவங்களோட இந்த கேஃபே லைஃப் என்ன ஆயிருச்சு அப்படின்னா, அந்த இடத்தோட ஓனர் கடையை காலி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போ ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்களாமா. அது என்னோட குழந்தை மாதிரி, எனக்கு சினிமாவில் இப்போ வாய்ப்பு இல்லை, அதனால இதை வச்சு தான் நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதை தாண்டி எனக்கு இந்த கஃபே தான் இப்போ உலகம் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்களாமா. நான் மோசமான நிலையில் இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியுமே அந்த ஓனர் எனக்கு இடம் வேணும் காலி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களாமா. இதனால வேற வழியே இல்லாமல் சதா அவர்கள் அந்த இடத்த காலி பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு மோசமான விஷயத்தை சதா அவர்கள் அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு இதை பார்த்ததுக்கு அப்புறம் ரசிகர்கள் எல்லாமே தங்களோட ஆதரவை சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு நியூஸ் எதை பார்க்க போறோம் அப்படின்னா, இயக்குனர் வி ஸ்டாலின் அவர்களோட இயக்கத்தில் பிரஜின் அவர்கள் ஹீரோவா பண்ணிக்கிட்டு இருக்க படம் தான் அக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் சென்னையில் ரொம்பவே விறுவிறுப்பா நடந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த படத்தில் டூரிங் டாக்கிஸ் காயத்ரி ராமா அவர்கள் ஹீரோயினா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேலும் இயக்குனர் வி ஸ்டாலின் அவர்கள் இந்த படத்தின் மூலியமா நடிகராகவும் அறிமுகமாகிறாரு. இந்த படத்தில் ஒன் ஆஃப் த மெயின் வில்லனா அவர் தான் பிளே பண்றாராமா. இந்த படத்தோட ஷூட்டிங் சென்னையில் ரொம்பவே விறுவிறுப்பா நடந்து வந்துகிட்டு இருக்கு. இதுல ஒரு முக்கியமான காட்சி கிளைமேக்ஸ் காட்சி படமாக்கப்பட்டு இருக்கும் போது மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்காமா. அதை இயக்குனர் அவர்கள் ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, கதைப்படி நான் ஒரு மிகப்பெரிய வில்லன் ஒரு குடிசை வீட்டில் ஒளிஞ்சிருப்பேன், ஹீரோவான பிரஜின் மட்டும் என்னை தேடி கண்டுபிடிச்சு வந்துருவாரு, அப்போ எங்களுக்குள்ள ஆக்ரோஷமான ஃபைட் ஒன்று நடக்கும். படத்தில் ஃபயர் எலமெண்ட்ஸ்லாம் வச்சு அந்த காட்சி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் நாங்கள் படமாக்க போயிருந்தோம். ரொம்பவே நல்லபடியாக படம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ சடனாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அங்கே ஒரு தீ விபத்து ஏற்பட்டுருச்சு. நானும் சரி பிரஜின் அவர்களும் சரி ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்கும் போது இது சடனாக ஏற்பட்டுருச்சு. ரெண்டு பேருமே மயிரிலையில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நாங்கள் அந்த இடத்துலேருந்து தப்பிச்சிருந்தோம். ஒருவேளை அதை நாங்கள் கவனிக்காமல் விட்டுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே ஏதாவது ஒன்று ஆகியிருக்கும். ஏன் இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும்னா, எங்கள் ரெண்டு பேருமே இறந்துருப்போம். அந்தளவுக்கு மோசமான ஒரு நிகழ்வு, அதுலேருந்து தப்பிச்சதே இப்போ வரைக்கும் எங்களுக்கு ஒரு கனவு மாதிரி இருக்குது அப்படின்னு இயக்குனர் வி ஸ்டாலின் அவர்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாரு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.